ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி மேக்ஸ் அஃபிஷியல். அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஆட்மர். ஸோ இது நான் விளாடின கேமில் இதுவும் ஒரு செம கேமு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி அது எல்லாமே ஓடும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இவர் தான் ஆட்மர். ஸோ இவருக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எழும்பி அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஹின்ஸ் மூலமாக நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அவர் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஸோ ரெண்டு சைடுமே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா அவங்க லெஃப்ட் சைட் தம் ஃபிங்கரை வந்து ஸ்லைட் பண்ணும்போது அவன் அப்படி மூவ் பண்ணுவான். ஜம்பிங்க்கு வந்து அடுத்தது அந்த ஜம்ப் பண்ணுற அந்த ஏரியா வரும்போது தான் அதை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் நம்மளோட போகிறப்போ உண்மையிலே நல்லா இருக்குதுங்க. இந்த ஃபீட்பேக்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த கிராஃபிக்ஸுமே நமக்கு ஒரு இரிட்டேட் ஆகாத கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அந்த நீங்கள் இப்போ மூவ் பண்ணுற அந்த ஃபீட்பேக்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு பெரிய பெரிய கேமில் இல்லாத ஃபீட்பேக் வந்து இதில் கிடைக்குது. ஸோ நல்லா இருக்குது. இது விளாடும் போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, இது பெரியவங்க விளாடுனாலும் நல்லாயிருக்கும். ஜம்ப் பண்ணும்போது இதில் ஒரு அனிமேஷன் வருது பாருங்களேன். ஒவ்வொரு தடவை ஜம்ப் பண்ணும்போதும் இந்த மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல, அந்த மஷ்ரூம்ஸ் வந்து அதில் பாப் அவுட் ஆகும். ஸோ இவருக்கு வந்து பவர் வரதே இந்த மஷ்ரூம்ஸ்னால தான். ஸோ அது ஒரு அதை இது ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. அது ஜம்ப் பண்ணுறது உண்மையிலே நல்லா இருந்தது. நான் சும்மா வேனுக்குன்னே ஜம்ப் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒவ்வொரு தடவை ஜம்ப் பண்ணும்போதும் அவர் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுப்பாப்புல, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, நீ அடுத்தது நீ போதுண்டா, ரொம்ப குதிக்கிற. ஓகே, இப்போ எல்லா காயின்ஸையுமே கலெக்ட் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம். நான் இதில் ஒரு லெவல் தான் நான் விளையாடி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. நானும் இது ரொம்ப தடவை விளையாடலை. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேம் பிளே இந்த கேமுக்கு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து இதில் வந்து டச் ஆனோன்னா நமக்கு லைஃப் கம்மியாகும். ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு நான் ஜம்ப் பண்ணிட்டேன் அதை விட்டு. ஆனால் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை போய் டச் பண்ணேன். எனக்கு உண்மையிலே பாயிண்ட் கம்மியாச்சு. அண்ட் ஐயோ, மேலே ஒன்று இருக்குது, அது நான் எடுக்காமல் போகிறேன். சரி, போகட்டும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அது ஆக்சுவலி நான் இப்போ பேசுகிறது வந்து ரெண்டாவது பேசுகிறேன். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த இதுக்கு மேலே போய் நின்னோன்னா அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த தண்ணியில் விழுந்தோன்னா நம்ம அவுட்டு. நான் ஆல்ரெடி ஒரு தடவை அவுட் ஆகிட்டேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போவும் அதில் அந்த ஸ்பைக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து பட்டோன்னா நம்ம அவுட் ஆகிருவோம். ஸோ அதில் படாமல் நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி போகிறோம். அந்த போட் அதில் அந்த தண்ணியில் நம்ம ஜம்ப் பண்ணும்போது அது கொடுக்குற அந்த ரியாக்ஷன், அது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இதில் ரொம்ப டீட்டெயில்டாக நோட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் பறக்கிறது அண்ட் அந்த கோட் இது பண்ணுறது, அப்புறம் இதுக்கு மேலே நம்ம இப்படி இறந்து ஜம்ப் பண்ணோன்னா இது வந்து அந்த மேரியோ கேமில் நம்ம அந்த டர்ட்டில் வரும், அந்த டாட்டாய்ஸ் வரும், அதுக்கு மேலே நம்ம ஏறி ஜம்ப் பண்ணோன்னா போகும்ல, அந்த மாதிரியே இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த கேம் விளாடும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது இந்த கேமை விளாடிடுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சமந்தாஸ் கான் அப்படின்னு சொல்லி வேறு சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று நான் வச்சுருந்தேன். அந்த கேமும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதோடய கேம் பிளேயும். அதுவும் உண்மையிலே ஒரு இதே மாதிரி தான், அதுவும் ஒரு அவசியமான கேம். ஸோ கண்டிப்பாக அதை விளாடி பாருங்கள். இது ஒரு பெரிய மஷ்ரூம், இதில் ஜம்ப் பண்ணால் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் ஆகுது போல். அண்ட் அது மூவ் ஆகுது, தெரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை மூவ் பண்ணி இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டு அதில் ஒரு ட்ராக்கும் இருக்குது. ஸோ அந்த ட்ராக்கை இந்த எண்டுக்கு அவன் அந்த தள்ளிட்டு போகும்போது கூட அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா, அது ஒரு அவன் அப்படி தள்ளுற மாதிரி, அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு முட்டைக்கண்ணே இருக்கான். ஓகே, அவனுக்கு ஒன்றாச்சு. இதிலெல்லாம் ஜம்ப்பு தேவையே இல்லை. உண்மையிலேயே எனக்கு ஜம்ப் பண்ண நல்லா இருந்துங்கிறதுக்காக தான் நான் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறேன். இது விளையாடினீங்கன்னா உண்மையிலே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உண்மையிலே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க இது விளையாடும்போது. ஒரு மைண்ட் அப்படி ஃப்ரீ ஆன மாதிரி இருக்குது.
நம்ம இப்போ பெரிய பெரிய கேமில் விளாட்னா கூட, இப்போ என்ன சொல்லலாம், இப்போ GTA 5 அந்த மாதிரி கேம் விளாட்னா கூட ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ என்ன இப்படி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுகளில் கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து நமக்கு என்ன சொல்லலாம், அது கொஞ்சம் லாஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் நிறைய நேரம் இந்த கேமை விளாடலாம். எல்லா கேமும் விளையாடி முடிச்சுட்டு உங்களுக்கு போர் அடிக்கும்போது ஐயோ இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கேம் வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை அவுட் ஆகும்போது இந்த செக் பாயிண்ட் வருதுல்ல, இந்த செக் பாயிண்ட்லேருந்து தான் உங்களை அப்புறம் லீவ் பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் இப்போ அவுட் ஆகிட்டேன்னா திரும்ப அந்த செக் பாயிண்ட் வழியோடி தான் எதில் அந்த செக் பாயிண்ட் இருக்குதோ அந்த இதுலேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த செக் பாயிண்ட்டு. இப்போ பாருங்களேன், இதில் வந்து அந்த ரோப் மேலே நம்ம ஜம்ப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிடிச்சிருது, நம்ம பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏண்டா என் லைஃப்பை குறைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை? இப்போ இது ஜம்ப் பண்ணும்போது பாருங்களேன், அந்த கத்தியை வச்சு அதில் அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே இந்த கேம் வந்து விளையாடுறத விட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. யாராவது ஒருத்தங்க பக்கத்துலேருந்து விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கூட அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த கேம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேமுக்கெல்லாம். ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக இந்த கேமை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது கேம் உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் கேம் ப்ளே போடணும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, பை.